Now we do part 138. எடுத்துக்காட்டு 7. F plus y whole square dy by dx equal to a square. வேறு செப்பரேட் மெத்தட்ல dy dx எல்லாம் செப்பரேட்டா பிரிச்சுக்குவோம். பட் இங்க f plus y whole square இருக்கு. அப்ப இந்த a plus y whole square ல போடுறப்போ நமக்கு வேரியபிள் செப்பரபிள் போடுறது ரொம்ப சிரமம். ஸோ இதை வேற ஒரு வேரியபிளா எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு வி டேக் சம் அதர் வேரியபிள் அஸ் இசட். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் என்னாகும் 1, ஒய்க்கு டிஒய் பை டிஎஸ், இசட்டுக்கு டி இசட் பை டி எஸ். ஸோ டிஒய் பை டிஎஸ் மட்டும் இங்கே வச்சு தென் டி இசட் பை dx plus 1 அந்த சைடு போனா மைனஸ் 1. ஸோ இந்த dy பை dx ஓட வேல்யூ எடுத்து இதுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நவ் ஃபார் எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், இசட். எக்ஸ் பிளஸ் ஒய் இசட்னு வச்சுட்டோம். ஸோ இசட் ஸ்கொயர் ஃபார் dy பை dx க்கு திஸ் ஒன் யூ கேன் டேக் டி இசட் பை டிஎஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு a ஸ்கொயர். இந்த இசட் ஸ்கொயர் கீழே வருது. So, dz by dx equal to a square. இந்த z square கீழே கொண்டு வந்துட்டு இந்த மைனஸ் 1 இந்த சைடு கொண்டு வந்தா பிளஸ் 1 ஆயிடும். நவ் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ a square பிளஸ் z square பை z square. இந்த இடத்துல என்ன இருக்கு, dz பை dx. இப்போ இது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருச்சு. ஸோ dz இது அப்படியே ரெசிப்ரோக்கல கொண்டு வந்து என்ன வரும், இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு இந்த டிஎக்ஸ் அந்த சைடு இருக்கும், இங்க டிஎக்ஸ். இங்க ஒண்ணும் இல்லை, இந்த டிஇசட் பை டிஎக்ஸ் டிஎக்ஸ் அங்க கொண்டு போயிடுறோம். இந்த டேர்ம் அப்படியே கொண்டு வரப்போ ரெசிப்ரோக்கல். இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பிளஸ் ஏ ஸ்கொயர்டு ஒரு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மேல போட்டோம்னா சம்மு வந்து ப்ரொசீட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இசட் ஸ்கொயர் ஒரு இங்க கீழே என்ன இருக்கோ அதை மேல போட்டு ஒரு மைனஸ் ஏ ஸ்கொயரும் போட்டுக்கிறோம். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டினாமினேட்டர் யூ ரைட் ஆஸ் இட் இஸ். தென் ஹியர் டி இசட் ஈக்குவல் டு டி எக்ஸ். அப்ப இப்போ இந்த நான் ரவுண்ட் பண்ணதை பாத்தீங்கன்னா இதை 1 மாத்திரம், இது இது கேன்சல் என்ன வரும், 1 மைனஸ் இன்னும் எழுதாவது பார்த்தது ஏ ஸ்கொயர். இதை வந்து இதுக்கும் கொண்டு போகணும், இந்த டினாமினேட்டர் இட் வில் மூவ் டு போத், இது இதுக்கும் எழுதலாம் தென் இதுக்கும் கொண்டு வரணும். ஸோ இது கேன்சல் ஆகி 1 ஆயிடுச்சு. இது ஈக்குவல் டு டி எக்ஸ். நவ் டேக்கிங் இன்டெக்ரல், எல்லாத்துக்குமே இன்டெக்ரல் கொண்டு வரும். இங்க டி இஜெட் எழுத மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ரைட்டிங் டி இஜெட் ஈக்குவல் டு உள்ள போட்டுவோம் வெளியில் எடுத்து அப்படியே இன்டகிரேஷன் போட்டே வந்துடும். தென் இன்டகிரல் 1 பை ஏ ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் டி இசட் ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎக்ஸ். அப்ப இதுக்கு என்ன வரும், இசட் மைனஸ் ஏ ஸ்கொயர் இது என்ன பாருங்க, 1 பை ஏ இன்டு டான் இன்வர்ஸ் x by a. இங்க a 1 இருந்தா வெறும் tan inverse x எடுக்கலாம். இங்க a இருக்கிறதுனால 1 by a into tan inverse x by a. instead of x we are writing z by a. 1 by a into tan inverse x by a equal to இதனுடைய integration x plus arbitrary constant c. so now for replace z, z நம்ம என்ன வச்சிருந்தோம், x plus y. so instead of z you are writing x plus y. இதுல ஒரு a cancel ஆயிடும், minus a then tan inverse for z x plus y by a equal to x plus c. xx cancel ஆயிடும், so y minus a then tan inverse x plus y by a equal to c. so this answer is over. இதுல வந்து நமக்கு இன்னொரு 1 க்வெஸ்சன் இருக்கு, இதையும் நம்ம இதே செஞ்சுக்கலாம். ஃபார் தட் யூ ஆர் ரைட்டிங் த 9th சம், சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டி ஒய் ஈக்குவல் டு
ஜீரோ. அப்புறம் வந்து இந்த இது வந்து பாசஸ் த்ரூ த ஆரிஜின் அப்படின்னு வருது. நாம் dx உள்ள பண்றது. So x squared dx minus y dx then plus y squared dy minus x dy equal to 0. So x squared dx plus y squared dy. இது வந்து நமக்கு வேரியபிள் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. dx னா x, dy னா y. இந்த ரெண்டு மைனஸை அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா x dy plus y dx ரெண்டு மைனஸ் அந்த சைடு. இத பார்த்தா UV மெத்தட். UV மெத்தட் அப்படிங்கப்போ UV dash plus V U dash. So you can write d of xy or V U dash plus UV dash. So differentiation of xy அப்படின்னு எழுதிட்டு இந்த xy and dx then y square dy. Now integrating. இன்டெக்ரல் பண்ண இது என்ன ஆகும்? x cube by 3 then y cube by 3 இந்த இன்டெக்ரல் dy கேன்சல் ஆயிடும். So xy plus arbitrary constant c. க்வெஸ்சன்ல என்ன கொடுத்திருக்குன்னா இது பாசஸ் த்ரூ ஆரிஜின். இந்த இதுல வந்து இது பாசஸ் த்ரூ ஆரிஜின். ஆரிஜின் அப்படிங்கிறப்போ ஆறு புள்ளி வழியாக செல்கிறது. ஆறு புள்ளி வழியாக செல்கிறது அப்படின்னா x-க்கும் 0 y-க்கும் 0 அப்படின்னு சப்மிட் பண்ணும். இங்க ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணா இங்கேயும் ஜீரோ, இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. அப்ப சி என்ன ஆயிரும்? ஜீரோ அப்படின்னா. சோ நவ் த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் கியூ. இந்த த்ரீ எந்த சைட் பண்ணதுன்னா அந்த சைட் பண்ணதுன்னா 3xy. நாம் வி டேக் த ஆன்சர் ஃபார் திஸ். சோ எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் கியூ ஈக்குவல் டு 3xy. இதுல வந்து லாஸ்ட்ல ஆறு புள்ளி வழியாக செல்வதால் x க்கு 0 y க்கு 0 னு சொல்லி சப்மிட் பண்ணு. தேங்க் யூ.